தமிழ்நாட்டில் சிவனுக்கு பல கோவில்கள் இருந்தாலும் சிவனே வந்து அமர்ந்த மலை தென் கைலாய மலை. பல யோகிகளும் சித்தர்களும் இன்னமும் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்து வழிபட்டு வராங்க. இந்த வெள்ளையங்கிரி சிவயாத்திரை பயணத்தில் எங்களோட அனுபவத்தையும் உங்களுக்கு தேவையான விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மலையோட அடிவாரத்தை பூண்டின்னு சொல்கிறாங்க. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த இடத்துக்கு வர பஸ் வசதி நிறையாவே இருக்குது. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக இந்த மலைக்கு கிழக்கு தொடர்ச்சியாக மருதமலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட ட்ராவல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பல வகைகள் நிறையா வாங்கிக்கோங்க. இதில் ஆரஞ்சு பழம், திராட்சை, கொய்யாப்பழம் இது போன்ற பழங்களை வாங்கிக்கலாம். அப்புறம் குளுக்கோஸ் ஜூஸ் பாட்டில் 1 லிட்டர் அல்லது 1.5 லிட்டர் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் பாட்டில் மேலே கொண்டு போனாலும் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா டோக்கன் பண்ணுறாங்க. திருப்பி கீழே கொண்டு வந்து அந்த டோக்கனோட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 20 ரூபீஸை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக டார்ச் லைட் வச்சுக்கணும். நைட்டு மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மஃப்ளர், ஜர்க்கின், ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இரவில் அதிக குளிர்ச்சியாக இருக்கும், அதுலேயும் 7வது மலை ரொம்பவும் குளிர் அதிகமாக இருக்கும். இந்த மலையோட பயண தூரம் 6 கிலோமீட்டர். இந்த இடத்துல கார் பைக் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கோவிலோட ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா கடை வசதிகள் நிறையா இருக்குது. ஒரு 10 ரூபா ஜூஸ் பாட்டில் 30 ரூபாய்க்கு விற்பாங்க. காந்திபுரத்துலேயே எல்லாம் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிக்கோங்க. மலையேறதுக்கு உதவியாக ஒரு குச்சி தேவைப்படும். ஒரு குச்சியோட விலை 30 ரூபா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குச்சி ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். மலை ஏறுற இடத்துலையே நிறைய குச்சிகள் கிடக்கும், அதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அங்கே விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் மலையேற ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். மலையேறும் பக்தர்களுக்காக தொடர்ந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி மடம் இருக்கும். ஏற்கனவே மலையேறிட்டு வந்தவங்க எல்லாமே இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கிங் க்யூ. இந்த இடத்துல நம்ம பேக்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன திங்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்றதை செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு கம்ப்ளீட்டாக தடை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பையில் எந்த பொருளை வச்சுருந்தாலும் அதை பேப்பரில் மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த பொருளை நீங்கள் கீழே போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். வாட்டர் கேன் பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபீஸ். ஜூஸ் பாட்டிலாக இருந்தாலும் சரி, தண்ணீர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபீஸ்னால் நீங்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறப்ப அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக தீப்பிடிக்கிற எந்த பொருளுமே மேலே அலோடு கிடையாது. முக்கியமாக பீடி, சிகரெட்டு, புகையிலை இந்த பொருட்களுக்கு கண்டிப்பாக மேலே அலோடு கிடையாது. எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு நம்ம படியேற ஆரம்பித்தோம். இப்போ நாம் ஏறுறது முதல் மலை. இதில் முதல் மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட நிறைய இளைஞர்கள் இங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்த வரைக்குமே பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து கூட ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. முதல் மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நாங்கள் செருப்பு இல்லாமல் தான் ஏறுறோம். இங்கே நிறைய பேர் செருப்பு போட்டு ஏறலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. செருப்பு போடுறதும் போடாததும் அவங்களோட விருப்பம்தான். நல்ல மனசோடு ஏறினா போதும். ப்ரோ எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? சாயந்தரம் 6 மணிக்கா? காலையில் 6 மணிக்கு ஏறினீங்களா? சூப்பர். காலையில் 6 மணிக்கு ஏறிச்சோம். 12:30 கரெக்டாக சாயம் பார்த்தோம். இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ. ஏய் இந்துடுறா, உட்கார்ல. இன்னும் ஒரு மலையே ஏறல. ஆ, பொறுமையான போகிறான். ஒன்றும் இல்லை, இன்னொரு 10 நிமிஷம் தான் போயிருங்க. மனசை விட்டுறாதீங்க, போங்க. நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் நைட்டா? நீ வேற. அவர் கேட்குற. என்ன சார், நீங்கள் எத்தனை மாதம் இருந்து வந்துட்டு வரீங்க? காலைல போனேன். காலைல 6 மணிக்கு போனீங்களா? 7 மணிக்கு போனேன். ஒரு மணி நேரம் வந்துட்டு 2 மணிக்கு ரீச், 1 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். 1 டே ஆகுது. 6 மணிக்கு மேலே போயிட்டேன். 1 டே ஆகுது. 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த மேலே கீழே வந்தோம். தேங்க்ஸ் ப்ரோ. என்னடா செங்குத்தாவே போகுது. தப்பா இப்போ இன்ஜின் கட்டிட்டா? இது மேலாம் ரோடு போட்டால் எப்படி ஏறுறது? படிக்கட்டு தான். காலைல 11 மணிக்கா? நேற்று நைட்டு 11 மணிக்கா ஏற முடிஞ்சா? அப்பயும் லேட்டாக இறங்குறேன். இறங்குறதா கஷ்டமா இருக்கு. ஓகே ப்ரோ, பாய். காது அடைச்சி அடைச்சி விடுதில்ல. இன்னும் 40 நிமிஷம் இருக்குது.
இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. மலையை முடிக்கிறதுக்கா ஒரு மலையை முடிக்கிறதுக்கா கரெக்டாக 40 நிமிஷம் ஏறணும். அவ்வளோதான், நீ உட்கார்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இது 20 ரூபா. ஆமாம், ஒரு வாட்டருக்கு எனக்கு 20 ரூபா மேலே எடுத்துகிட்டு வரணும்ண்ணா. 80 ரூபா கொடுக்கு. 100 ரூபா 100 ரூபா. ஆமாம், நம்ம இறங்குற டயர்டு இருக்குங்கள. நீங்கள் எந்த ஊர்? ஓவா, நாளைக்கு எதுனால வந்திருக்கீங்க? நாளைக்கு போகணும் இல்லை? இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு கூட்டம் இருக்க. அடுத்த வாரம்ல கூட்டம் வந்து வந்துடும். ஆமாம், இப்போ ஓப்பன் பண்ணது பகுதி தெரியாது. ரெண்டு ஒருத்தர் வந்த அப்படி, அதனால ஏற முடியல அப்படின்ட்டு அவர் கீழே போயிட்டாரு. ஓ, என்ன பிள்ளைன்னு நீ ஏற முடியலன்னு சொல்லிட்டான். உட்காடுறான், 10 நிமிஷத்துக்கே உட்காடுறான். இது வந்து மலைக்கு வர்றது ராக்கியே கிடையாது. 10 நிமிஷம் வாங்கண்ணா, அரை மணி நேரம் ஏறியிருக்கேன். ஆ, அப்போ ஏன் ஏற முடியலப்ப? படிக்கட்டு தப்பாக கட்டிட்டு இருக்காங்க. படிக்கட்டை தப்பாக ஈசனை பார்க்க போனோன்னா இப்படி தான் இருக்கும். காக்கா, எந்த ஊர் நீங்கள்? பரவாயில்ல, நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். சூப்பர் ப்ரோ. அண்ணன் ஒருத்தர் அஞ்சு முக்கியாக மெயின் சார் பழகிற. என்ன ப்ரோ, போசா? அது அவர் தானா? மூணு டிக்கெட் போயிருக்கு. நீங்கள் அவரை கூப்பிட்டு வரதா இருந்தால் நைட் டைம் போயிருக்கு. இன்னும் நாங்களாம் எங்கே சுருண்டு விழுவேன்னு தெரில. ஏதோ எனக்கு கொஞ்சம் இருக்கு. நான் ஏற்கனவே சார் எழுதியிருக்கேன். வந்துருக்கீங்களா? போயிட்டு இருக்கீங்க யூடியூப்ல பார்த்து போட்டு தான் போட போறாங்க. என்ன மாமல அப்படியம்மா, யூடியூப்ல பார்த்தம்மா அப்படி மாப்பிள வேற கருப்பா கலையா விஷால் மாதிரி இருக்காப்ல அப்படின்ட்டு. இவர் மேல போறப்ப வயிறோட போயிருக்காரு. பாருங்க, சிக்ஸ் பேக் வந்துருச்சு பாருங்க. சிக்ஸ் பேக் போறப்ப சட்ட பேண்ட்ல போட்டு போயிருப்பாரு. ப்ரோ, எந்த ஊர் ப்ரோ நீங்க? சில நண்பர்கள் கூட நம்மளும் சேர்ந்து மலை ஏறிட்டு இருக்கோம். இங்கே படிக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா கல்லை உருட்டி போட்டு வச்சுருக்காங்க, அதில் தான் காலை வச்சு ஏறணும். இப்போ நம்ம ஏறிட்டுருக்கிறது முதல் மலை. எப்படின்னு நாங்கள் ஸ்டார்டிங் முதல் மலை வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷமாக ஏறிட்டுருக்கோம். இந்த முதல் மலையோட எண்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோயில் வரும். ஒரு விநாயகர் கோயில், அந்த விநாயகர் கோயில் வந்துருச்சுன்னா முதல் மலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஸ்டார்டிங் ஆகிறது ரெண்டாவது மலை. ஓகே, விநாயகர் கோயில் தெரியுது. முதல் மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் விநாயகர் கோவில். இதோட முதல் மலை முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இதுதான் விநாயகர் கோவில். முதல் மலை வந்து நம்ம ஏறி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ஒன்று போட்டுக்குவாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டாவது மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஓகே, ரெண்டாவது மலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. வெயில் நேரத்தில் நம்ம ஏறிட்டுருக்கோம், கால்லாம் ரொம்ப சுடுது. இந்த வழிகளும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மலை மாதிரி தான் இருக்குது.
கரடு முரடான பாதைகளை கடந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழுக்கு பாறை வருமா, அந்த பாறைகள் வந்து படிக்கட்டுலாம் வழுக்கு பாறை மாதிரியே இருக்குமா, அந்த பாறையில் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம குச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வழுக்கி விட்டுறோம். ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போகணும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வழுக்குப்பாறை. ஆல்ரெடி ஆளுங்கள்லாம் ஏறிட்டுருக்காங்க, நம்மளும் ஏறுவோம். இந்த படிக்கட்டுகள்லாம் மலையிலேயே செதுக்கியிருக்காங்க, அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். அந்தளவுக்கு ஒரு கிரிப்பாகவே செதுக்கலை, அதனால் காலை வைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக காலை வச்சு ஏறுங்க. அந்த வழுக்குப்பாறையை தாண்டிட்டோம் அப்படின்னா இதோட ரெண்டாவது மலை முடியுது. இந்த வழுக்குப்பாறை ஸ்டெப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஒரு கிரிப்பு கூட இல்லாமல் இருக்குது. அடுத்து நம்ம வழுக்குப்பாறையை தாண்டிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20-30 படிக்கட்டுகள் தான் இருக்குது. இந்த படிக்கட்டு நம்ம ஏறின உடனே அங்கே தண்ணி இருக்குது, ஒரு சுனை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேன்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே மலை மேலேருந்து வர தண்ணி தான் இதெல்லாம். கடைகள் எதுவும் இல்லாதனால நம்மளுக்கு தண்ணியை தவிர எந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த தண்ணியிலேருந்து மண் கலந்து வரும், அதனால் கொஞ்சம் நீங்கள் பிடிக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிங்க. க்ரௌடு அதிகமாக இருக்கிறப்பலாம் வந்தோன்னா நம்மளுக்கு தண்ணி பிடிக்க டைமே இருக்காது, அந்தளவுக்கு நிறைய பேர் தண்ணி பிடிக்க நிற்பாங்க. இந்த சுனையை தாண்டி அடுத்து நம்ம போகிறது மூணாவது மலை. இந்த மூணாவது மலையில் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, பாறைகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் நம்ம பாறையை பிடிச்சி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம கால் வைக்கிற இடம் ஒரு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எல்லாம் ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்துற தன்மையில் இருக்கும். அந்த இடத்துல காலை அழுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா கால் பிசைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலும் வைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. கல் மட்டமாக இருக்கான்னு பார்த்து அது மேலே காலை வைங்க. ரொம்ப கூர்மையாக இருக்கிற பகுதியில் நீங்கள் காலை வச்சிட்டிங்கன்னா உங்கள் கால் வந்து காலை பிசத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு கால் பிசைஞ்சாலோ இல்லை ஏதோ வலிக்கி விட்டாலோ உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே ஆளுங்களும் கிடையாது, ஃபஸ்ட் எய்டும் கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மலை ஏறுறப்ப. ஒரு வழியாக பல கரடுமுரடான பாதைகளை தள்ளி நாங்கள் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த குகையில் ஒரு பாம்போட உருவ சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலை மேலே ஃபுல்லாக விபூதி கொட்டி அந்த விபூதியை எல்லாம் தலையில் தேய்ச்சிக்கிட்டு திருப்பியும் அடுத்து மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு குகைனால் ஒவ்வொரு ஆளாக தான் போய் சாமி கும்பிட முடியும். நானும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அடுத்த மலையை நோக்கி ஏற ஆரம்பித்தேன். நம்ம மேலே ஏறுறப்பயே நிறைய மரங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாம் குனிஞ்சு தான் போயிட்டுருக்காங்க. ஒன்றாவது மலை ஏறிட்டுருக்கப்பயே அதில் ஒன்றாவது மலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேயே பாதி பேருக்கு கீழே இறங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் இதிலிருந்து கீழே இறங்கியிருப்பாங்க. நம்ம இதையும் தொடர்ந்து 7வது மலையை கண்டிப்பாக அடைஞ்சே தீரணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கூட நம்ம நண்பர்களும் வந்துட்டுருக்காங்க. இந்த மலைகளில் ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வயசாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மலையை ஒரு தடவையாவது வந்து பார்த்துருங்க. அடுத்து நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முறுக்க தூக்கி போடுறாங்க, வாங்க மாட்டேங்குது. அது கையை காட்டி ஆரஞ்சு பழத்துக்கு தான் கேட்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபினிஷ். ஓகேவா? ஹாப்பி. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது மூணாவது மலை.
இந்த இடத்துல பாருங்களேன், மூன்றரை மலை அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம மூன்றரை மலையை கடந்துட்டோம், இன்னும் மூன்றரை மலை இருக்குது, மொத்தம் ஏழு மலை. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த மூணாவது மலையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்க்குறது நாலாவது மலை. சுற்றிலும் செடிங்களாக இருக்குது, இந்த செடிங்களுக்கு நடுவில் ஒரு ரிலாக்ஸான பயணம். அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. இப்போ நம்மளுக்கு படிக்கட்டு வந்துடுச்சு, படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கல் வேறுங்க, அதனால் நம்ம கால் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். எல்லாம் மேலே இருந்து பாறைகளை உருட்டி விட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இவருங்க இறங்குறத பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கொஞ்சம் தவறுனாலும் கஷ்டம்தான். அதனால் பார்த்து இறங்குறப்ப ரொம்பவும் கேர்ஃபுல்லாக, எப்படி ஏறுறப்ப கேர்ஃபுல்லாக ஏறணுமோ அதே மாதிரியே இறங்குறப்பையும் நம்ம வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். இறங்குறப்ப நம்மளுக்கு வந்து கால்கள்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இறங்குங்க. நாலாவது மலை, நாலாவது மலையில் இப்படி ஏறி வரணும். நாலாவது மலையில் ஒரு சுனை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு, அந்தளவுக்கு கலங்களாக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாலாவது மலையிலையும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஏற போகிறது அஞ்சாவது மலை. இது தாங்க நம்ம இப்போ ஏறிட்டுருக்கிறது அஞ்சாவது மலை. இங்கேயும் படிக்கட்டுலாம் கிடையாது, ஃபுல்லாக பாறைகள் தான். பாறைங்க மேலே காலை வச்சு தான் நம்ம ஏறணும். அங்கே பாருங்கள், ஒருத்தர் உட்காந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, வரவங்களாம் ரொம்ப சோர்ந்து வராங்க. இப்போ ஏறிட்டுருக்கிறது அஞ்சாவது மலை. இந்த மாதிரி பாறைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அஞ்சாவது மலை. இதுக்கு அடுத்து வர்றது ஆறாவது மலை. ஆறாவது மலை அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது, அது இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அஞ்சாவது மலை தான் கடைசி கஷ்டமான ஒரு மலை. இந்த மலையை மட்டும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஆறாவது மலை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் திருப்பி ரிட்டர்ன் வரப்போ நம்ம அந்த ஆறாவது மலையை ஏறி தான் ஆகணும். நாலாவது மலை, ஃபோர்த், நாலாவது மலை. ஓகே, இந்த இடத்துல அஞ்சாவது மலை முடிய போது, இதுக்கு அடுத்து இந்த மலையை ஏறிட்டோம் அப்படின்னா இந்த படிக்கட்டுகளை நம்ம கடந்துட்டோம்னா ஆறாவது மலை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஆறாவது மலை. ஆறாவது மலை அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை, பாறைகளும் கிடையாது, படிக்கட்டும் கிடையாது, ஃபுல்லாகவே ஒரு வாக்கிங் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நைட்டு ஸ்டே பண்ணுறவங்க ஆறாவது மலையில் தங்கிக்கலாம். உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறைகளோட ஒரு குகை மாதிரி ஒரு இடம்லாம் இருக்குது. இங்கெல்லாம் முன்னாடி இது வந்து கடைங்கள்லாம் இருந்துச்சு. எப்படியும் இப்போ மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட்டில் வந்து கடைலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே தங்குறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. மழை இன்னும் ஆதி காலத்துலேருந்து இருக்குதுங்க, எல்லாம் பக்தர்களோட மலைங்க. ஆனால் வனத்துறை வந்து என்றது ஒன்றதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்து சமுதாய அறநிலைக்கு உட்பட்டதுங்க போது எல்லாத்துக்கும் ஒன்று தானுங்க. மொத்தமாக மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வராங்க. மூணு மணி நேரம், வயசானவங்க ஒரு கணக்கு, சின்ன ஆளுக்கு ஒரு கணக்கு. மூணு மணி நேரத்தில் ஏறிக்கலாம். இப்போ இறங்குறதுனா
இறங்குறது பக்தர்கள் வந்து சில பேர் முடியாதவங்க வந்து ஆறு மணி பக்தர்கள் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் மூணு டு மூணு ஆறு மணி நேரம் ஏறி இறங்குறதுக்கு. ஓகே, உங்கள் பேர் என்ன? பால்ராஜ். ஆறாவது மலையில ஒட்டன் சித்தர்னு ஒரு ஜீவ சமாதி இருக்கு. இத பத்தி நம்ம முழு விவரம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்த வந்து பாத்துட்டீங்கன்னா இதுதான் ஆறாவது மலை. இந்த மலையோட ஃபுல் வியூ தான், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இறக்க மட்டும்தான், இறங்கி மட்டும் போனால் போதும் ஆறாவது மலை. அடுத்து அடுத்து நம்ம ஏற போகிறது ஏழாவது மலை. வெள்ளையங்கிரி ஆண்டவர் அங்கே தான் இருக்கார். இந்த ஆறாவது மலையை விபூதி மலைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல விபூதியெலாம் நோண்டி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மலையில் எந்த இடத்துல நோண்டினாலும் விபூதி வருது. நாங்களும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நோண்டி எடுத்தோம். பார்க்க ஒரு திருநீர் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் நோண்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒருத்தர் நோண்டிகிட்ருக்காரு. இதில் நிறைய பேர் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, துணியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஆறாவது மலை உச்சியில் இருக்கோம். இந்த மலையோட வியூவை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள், ஆட்கள் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஆறாவது மலையில் இப்போ இறங்கிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதுக்கடுத்து இங்கே ஒரு சின்ன அருவி வரும். இங்கே குளிச்சுட்டு தான் ஏழாவது மலையை ஏற ஆரம்பிப்பாங்க. ஆறாவது மலை பா, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. இங்கேருந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கணும். இந்த ஏழாவது மலை தாங்க ரொம்ப செங்குத்தான மலை. ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. இந்த தென்கைலாய மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இதோட உயரம் 3500 அடி. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி, 1524 மீட்டர். இந்த மலையோட உச்சியை அடைய உங்களுக்கு 4 to 5 மணி நேரம் ஆகும். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஃபுல்லாக மலை தண்ணி தான் இங்கே வரதெல்லாம். பரவாயில்லைங்க, தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு கலங்களும் இல்லாமல். இந்த ரெண்டு பாறைகள் தான் ஏழாவது மலையோட தொடக்கம். இந்த மலையோட தொடக்கத்துலேயே முன்னாடி விநாயகர் இருப்பார். அவரை வணங்கிட்டு அடுத்து நம்ம மலையேற ஆரம்பித்தோம். இங்கே ஒரு நாள் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஏழாவது மலையை மட்டும் மார்னிங் சன்ரைஸோடு ஷூட் பண்ணோம். சன்செட்டோடு பார்க்கலாம் நீங்கள். கரெக்டாக 6:30 to 7 மணிக்குள்ளே எடுத்த ஷாட் இது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சன்ரைஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறதுலே செங்குத்தான மலை தான் இது. இந்த மலையை நம்ம இப்போ ஏற தொடங்கிட்டோம். இந்த மலை உச்சியிலேருந்து கீழே பார்க்குறப்ப செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காகவே நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். 6 மலையை கடந்து இப்போ 7வது மலையை நாங்கள் ஏறிட்டுருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த ஈசன் இருக்கிற அந்த மலை உச்சியை எங்களால் பார்க்கவே முடியல. இந்த மலையோட அமைப்பே அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மலையோட உச்சி அடைஞ்சால் மட்டுமே ஈசன் இருக்கிற இடத்த பார்க்க முடியும். இந்த மலையை ஏறுறதுக்கு மார்ச் எண்டு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளே வந்து பார்த்துருங்க. லேடிஸ் அலோடு கிடையாது, கிட்ஸ் மட்டும் தான் அலோடு. வயதான பெண்கள்லாம் இங்கே வந்து பார்க்கலாம், அதுக்கு அலோடு. இங்கே இந்த மலையை கம்ப்ளீட்டாக ஏறுறதுக்கு 4 to 5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஈவினிங் 4 மணிக்கு இந்த மலையை ஏற ஆரம்பித்தா
நைட்டு 8 to 9 மேலே ஏறிடுறான். இரவு நேரத்தில் நீங்கள் மலை ஏறுறப்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் 10 சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தா விடிய காத்தால 3 நீங்கள் கீழே வந்துடலாம். ஆனால் இந்த மலையோட வியூ பாயிண்ட்டை ஒரு அட்டகாசமான சீனரியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. நைட்டு 11 to 12 மலை ஏறுறவங்க 3 to 3:30 ஆறாவது மலையோட உச்சியை அடைஞ்சிடலாம். அங்கே நீங்கள் ஒரு 2 ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30 to 5 ஏழாவது மலையை ஏற ஆரம்பித்தா 6 to 7 ஏழாவது மலை உச்சியை அடைஞ்சிடலாம். அங்கே வெள்ளைங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சன்ரைஸும் பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் 7 to 8 கீழே இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் 11 to 12 நீங்கள் கீழே இறங்கிடலாம். இந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். மார்னிங்கில் இந்த மலையோட எல்லா வியூ பாயிண்ட்டையும் நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நிறைய பேர் ஏழாவது மலை உச்சிலேயே போரியை பூத்திட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் முனி படத்தில் வர மாதிரி நிறையா வேலை சொருகி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம மலை உச்சியை அடைஞ்சிட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மணி கட்டியிருக்காங்க. இந்த மணியை அடித்தோம்னா ஏழாவது மலையை நம்ம ஏறி முடித்த ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உள்ள வரப்பையே ரைட் சைடில் விநாயகரோட சிலை இருக்குது. அப்படியே இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போனோம்னா எல்லாம் க்யூவில் நின்று சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக நாமளும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகிறோம். யாருக்கிட்டையும் தட்சணை வாங்க மாட்டாங்க. தட்சணை நம்மளாக கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. பரவாயில்ல. இங்கே 3 சுயம்பு லிங்கங்களும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நந்தியும் வச்சுருக்காங்க. அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். கீழே நிறைய பேர் நிற்கிறாங்க. எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க. கையில் கேமராவோட வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்களாம் சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மலையை பார்த்தீங்களா, ஒரு சிகப்பு நிறத்தில் பாசனம் பூத்துருக்கு. ஓகே, நாங்கள் 7 மலைகளை ஏறி வந்து வெள்ளைங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்க போகிறோம். இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு நாங்கள் வந்து இறங்க ஆரம்பித்தது? 7 கண்டிப்பாக 11 to 12 நாங்கள் கீழே இறங்கிடுவோம். அங்கே அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க, அதை சாப்பிட்டு அப்படியே நாங்களும் கிளம்புறோம். இது மாதிரியான அடுத்த வீடியோவில் நான் உங்களோட இணைகிறேன்.